Hi friends, welcome to Dixon Cooking Channel. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாம்பழம் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். நான் அதுக்கு பாருங்கள் ரெண்டு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நான் 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/4 டம்ளர் பால் காய வச்சு மிச்ச பால் வச்சுருக்கேன் ஆற வச்சு. இப்போது மாம்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு தக்கன எடுத்துக்கணும். அது வந்து நல்லா தோல் இல்லாமல் உள்ளே இருக்க சதப்பகுதியை மட்டும் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பழம் நல்லா பழுத்திருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா இனிப்புத்தன்மையாகவும் இருக்கிறதுனால நான் வந்து ஜீனி வந்து 2 ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்புத்தன்மை இந்த சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2-3 ஸ்பூன் வந்து சுகர் வந்து எச்சாவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நான் மாம்பழம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் ஜீனி போட்டுட்டேன் 2 ஸ்பூனு. அதில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பால் ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் நான் ஊற்றிருக்கேன். அது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த மாம்பழத்தை வந்து இப்போது இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 பழம் நறுக்கி உள்ளே போட்டிருக்கேன். இப்போது மிக்சியில் வந்து ஒரு 2 அடி அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இப்போது அதை இங்கே பாருங்கள் ஒரு கிளாஸ்க்கு மாற்றியாச்சு. எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க மாம்பழம் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானது. மறக்காமல் டிக்ஷன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.